மனசாட்சியை விட்டு துண்டு துண்டு என்ன நான் பாடினே டொக்குடி டொக்குன்னு பாடுக்கிறீங்க அந்த பொண்ணு பாடிச்சுன்னா இழுக்கிறீ அப்படியே நான் சுருக்கமா முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல அவ வாயில இழுக்கிறேன் எங்க அண்ணன் கூட பரவாயில்ல வருது கொஞ்சம் நீட்டி பாக்குறா என்ன நெவித்தகரம் குழைவிடவாய் நின்னடியே நின்னப்பம் செறிந்த மணி முடிச்சரக சிலை இருத்து நிலைத்து அறிந்தரசு களை கட்டு அறந்தவத்தோன் இடை விளக்க செறிந்து சிலை தெரிந்தவத்தை சிரித்து ஊர் அடையாளம் மானமரம் விண்ணோக்கி வைதேகி விண்ணப்பம் காணமரம் கழுத்து போய் காடுறந்த காலத்து தேனமரம் பொறிச்சா சித்திர கூட தீர்ப்ப சிலுகாய்க்கு மேல் தீண்ட அத்திரமே கொண்டரை அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்றனை என்றழைக்க திரையம் கொண்டரையே அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்றனை என்றழைக்க அத்திரமே கொண்டனி அனைத்து ஏன் இத்தகைய மோதிரம் ஈதவன் கை மோதிரம் அப்படின்னு யாரோட இது யார் பண்ணா தெரியுமா ராமாயணத்துல இந்த சீதையருக்கு பாக்குறதுக்காக அனுமன் வந்தார் அங்கிருந்து அப்படி வரும்பொழுது ஒரு கனையாளிய கொண்டு வந்தார் அப்படி கனையாளிய பார்த்த உடனே பாக்குறாங்க இது யார் விட்ட கலையாணி இது நம்ம எப்பெருமானுடையதாச்சு எப்படி இவ குரு வச்சிருக்காரு நான் ராமன் அனுப்பப்பட்ட தூதன் சொல்ற அப்பதான் இந்த வளையா அந்த மோதிரத்துக்குரிய அடையாளத்தை சொல்றாங்க யாரு அனுமன் சொல்றாரு நெறித்த குரன் குழல் வடவாய் நின்னடியேன் விண்ணப்பம் செறிந்த மணியின் முடிச்சரக சிலை இருத்து நிலை குணர்ந்தது அறிந்தரசு களை கட்டு அறந்தபத்தோன் இடை விளக்க செறிந்த சிலை குடுந்தவத்தை சிதைத்ததும் ஓர் அடையாளம் மானமரம் விண்ணோக்கி வைதே விண்ணப்பம் காணமரம் கழுதர் போய் காடுற இந்த காலத்து தேனமரம் குளிச்சார சித்திர கூட திருப்பர் சிறுகாக்கை முளை தீண்ட அத்திரமே குண்டறிய அனைத்துலகம் திருந்தோடி வித்தகனே ராமாவோ நின்றனைய நின்னலைக்க இத்தகைய மோதிரம் ஈதவன் கை மோதிரம் ராமபெருமான் கொடுத்ததாய் அது இவ்வளவு இருக்கலாமா ரெண்டே வரல நம்மால் ராமாயணத்தை முடிச்சுட்டான் இவ்வளவு நீட்டமெல்லாம் கம்பன் ஒரு கரையாளிக்கு எவ்வளவு பெரிய கம்பன் எழுதலாம் பாக்களாக பாடலாம் வாழ்மைகள் எழுதலாம் அதனுடைய உண்மை கருத்தை அது வந்து நமக்கு தமிழனுக்கு அது ஒத்து வராது ஒவ்வாத வரியா இருக்குது அப்படின்னு சில இதை வார்த்தா ஆனா நம்மால் என்ன பண்ண தெரியுமா ரெண்டே வரல முடிச்சுட்டான் ஆறுசா நாலதனையும் அரியதா ஒன்பதனையும் தான் எடுத்து போனதுதான் நடந்ததுதான் கலை ஆனுசா நாலதனையும் அரியதா ஒன்பதனையும் தான் எடுத்து போனதனால் நடந்ததுதான் கதை புரிஞ்சு வரியா ஏண்டா ராமாயணம் நடந்துச்சுன்னு கேட்கிறான் ஒருத்த கேள்வி இந்த கேள்விக்கு பதில ரெண்டே வழியில முடிச்சுட்டான் ராமாயணம் புரிஞ்சு வச்சு ஆனுசா நாலதனை இந்த சார சாவன் அவர் சில நாலாவது வார்த்தை என்ன எழுத்து என்ன எடுத்து போனதனால் தூக்கிட்டு போயிட்டான் சீதைய அவன் செத்தா முடிஞ்சு உலகத்துல அப்ப சிறப்புகள் எங்க இருக்கு ராமாயணம் இதுதான் ஒரு கணக்காக இருக்குது ஏன்னா இது பாஞ்சாலி இல்லைன்னா மகாபாரதம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதான் இல்லைன்னு சொல்லவே இல்லை நான் ஆனா எப்படி ராமாயணம் வந்து மன்னார உருவானதுன்னா ஏற்கனவே இது இருந்த வந்து ராவணன் எந்த பூமி இருந்துச்சு இல்லையே அவன் யார் இருந்துச்சு குபேரன் இருந்துச்சு குபேரனுக்கு முன்னாடி குபேரனுக்கு முன்னாடி அவரோட வாழ்வடி முடியாது குபேரன் எப்படி வந்தது இதான் ஒரு கதை குபேரன் புரிய கொடுத்தது யாரு தெரியுமா அந்த சூழ்ச்சியே மகாவிஷ்ணு அந்த மகாவிஷ்ணுக்கு அப்பதான் ஒரு சாபம் சரி என்னத்தை போய் கொடுத்துருக்க யாருக்கு தான் கொடுத்துருக்க சொந்தக்காரன் தான் கொடுத்துருக்க ஆனா இந்த நிலத்தில் வாழும் அவனுக்காக நீ ஒரு நாளைக்கு வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்துவாய் இது சாபம் யாரு குபேரனுடைய சாபம் மகாவிஷ்ணுக்கு அப்ப மகாவிஷ்ணு வந்து ராமனை பிறக்கிறாரு ராமனை பிறக்கிறாருல அழுது புரண்டு என்ன தரையில விழுந்து அழுதானா சாணம் ஆமா அதனால அதனால மானபுரி அங்கலச்சாரையா யாதக நகத்தை